த கிரேட் ஃபைனல் கடைசி மேட்சுக்கு வந்துட்டோம். மரவமங்கலம் ஏசிசி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் ஸ்ரீ பாய்ஸ். ஸ்ரீ பாய்ஸ் டாஸை வின் பண்ணியிருக்காங்க, சூஸ் டு பவுலிங். மரவமங்கலத்தோட பேட்ஸ்மென்ஸ் உள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச் 6 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ பாய்ஸ் டீமுக்காக குமார் வந்திருக்காரு, கொக்கி குமார். அவர் தான் முதல் ஓவரை போட போகிறாருங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, ரெண்டு டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இந்த பந்தை. டாட் பால் ஒரு லெக்க ட்ரைவர் குமார். செகண்ட் பாலை ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. இங்கே ஆக்சுவலாக கீப்பரோட கையில் பட்டிருக்கு பேட்டு, ஆனால் விக்கெட் இந்த பால் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்தது. போன பாலில் பிரசாத் ஆட்டம் எழுந்திருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கீப்பர் க்ளோஸாக இருந்தார், பிரசாத் ரிவர்ஸ் திரும்பி அடிக்க போகிறப்போ பாலோட கையோட சேர்த்து அடிச்சிருக்காரு. ஆனால் பின்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பில் இருந்த ஒரு ஃபீல்டர் அந்த கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்காது. இவருக்கு அடிப்பட்டதோடய நான் இங்கே நிப்பாட்டிட்டேன் கேமரா. ஆக்சுவலாக அந்த ஆட்டம் இழக்க சிவா வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். இங்கே நல்ல ஷாட், இங்கே அந்த ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி. சிவாவோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பவுண்டரி கிடைச்சிருக்கு. நல்ல ஷாட், இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. அந்த கேட்ச் அம்மான் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். இது இரண்டாவது விக்கெட். ரெண்டுமே நல்ல விக்கெட்னு சொல்லலாம், ஏன்னா ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் எக்ஸலண்டாக ஸ்கோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. மச் நீடட் விக்கெட்னு கூட சொல்லலாம். சிவா ஆட்டம் இழக்க அனாஸ் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். அவர் தான் ஸ்ட்ரைக்லேயும் ஆட போகிறாரு. லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் ஓவரில். நல்ல பவுலிங் இங்கே, டாட் பால் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் இது. நல்ல பிளே இங்கே, ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த பேட்ஸ்மேனுக்கு மட்டும் நான் நிற்கிறவோட ரொம்ப டேஞ்சர், என் மேலே அடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் எல்லா பக்கமும் ஆடுவார், எங்கிட்ட எங்கிட்ட ஒரு மாதிரி திரும்பி திரும்பி ஆடுவார். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட்டே இழந்து. மரவமங்கலம் ஏசிசி சிவகங்கை. நவீன் வந்திருக்காரு பவுலிங் எண்டில் ஸ்ரீ பாய்ஸ் டீமுக்காக. அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இரண்டாவது ஓவர், பவர் பிளே ஓவரும் கூட. ஒரு லோ ஃபுல் டாஸ், எக்ஸலண்டாக போயிருக்கு. அங்கே ஒன் பிச் பவுண்டரி. இந்த இடத்துல ஒரு விக்கெட் கேட்குறாங்க, விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேரிங்க. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த பால் விக்கெட் இழந்திருக்காரு பிரசாந்த். நல்ல கம்பேக்னு சொல்லலாம் அந்த பவுலரிடம் இருந்து நவீன். பிரசாந்த் ஆட்டம் இழக்க சூர்யா, நியூ பேட்ஸ்மேன். அவர் தான் ஸ்ட்ரைக்கில் வருவார் இங்கே. தேர்ட் பால் ஒரு யார்க்கருக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு, லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு சூர்யா. இங்கே ஒரு சிங்கிள், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. இங்க ஃபீல்டர் இருக்காரு. மரவமங்கலம் ஏசிசி தனது 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்க அனாஸ் ஆட்டம் இழக்க பிரதீப் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர்ல லாஸ்ட் பால், ஒரு ஃபுல் டாஸ், அந்த கேப்ல ஆடி இருக்காரு. இது கண்டிப்பா டபுள் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியா டபுள் ஓடிட்டாங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 16 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட்டை இழந்து. மரவமங்கலம் ஏசிசி ஃபஸ்ட்டு ஓவரை போட்ட குமார், கொக்கி குமார், அவர் தான் இந்த 3வது ஓவரையும் போட வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஃபஸ்ட்டு பால். இங்கே ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு, கீப்பரே இந்த கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கொக்கி குமார். இங்கே சூர்யா ஆட்டம் இழக்க கவி, நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. போன விக்கெட்டோட கொக்கி குமாருக்கு 3வது விக்கெட் அது. செகண்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, யூஸ்ஃபுல்லாக இங்கே ஒரு 4 கிடச்சிருக்கு. சூப்பராக வந்த ஃபஸ்ட்டு பாலே கவி ரிவர்ஸ் திரும்பி ஒரு பவுண்டரி எடுத்திருக்காரு. ஆல்ரெடி விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அதை கன்சிடர் பண்ணாமல் தெளிவாக ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, பேட்ல படல, டாட் பாலிங்க.
அகைன் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, மீண்டும் பேக் டு பேக் டாட் போட்டுட்டு இருக்காரு குமாரிங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வந்துகிட்டு இருக்கப்ப நான் ஸ்டேக்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா பேசணும், அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமா நெக்ஸ்ட் பால் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாம். அகைன் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம் நினைச்சிட்டாங்க போல கீப்பர். டாட் பால் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ரன் ஆடி இருக்காங்க, 5 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் கோவிந்த் வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவர். இங்க ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு கீப்பர், அங்க விக்கெட் எடுத்திருக்காங்க, அதுவும் பிரதீப்போட விக்கெட் எடுத்திருக்காங்க. மச் நீடட் விக்கெட்னு கூட சொல்லலாம். பிரதீப் ஆட்டம் இழக்க அபி வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். போன பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, அதன் காரணமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஒயிட் பால், ஒயிட் பிளஸ் 2 ரன் பின்னாடி ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ரீ பவுலர் கிட்டே அடிச்சு விட்டுருக்காரு, அதன் காரணமாக இங்கே டாட் பால். தேர்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ், அதை எடுத்து அடிச்சிருக்காரு, எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு. இங்கே 6 கிடச்சிருக்கு அபி பேட்டில் இருந்து, மச் நீடட் ஷாட்னு சொல்லலாம். எனக்கு விக்கெட் போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில், இந்த 6 கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபோர்த் பால் இது பவுலர் தலைக்கு மேல போயிருக்கு, போன பால் 6னா இந்த பால் 4. கடைசி 2 பந்து இந்த ஓவர்ல நல்ல பிளேயிங்க, ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம் டீசெண்டா ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு அபி. நல்ல பிளேயிங்க, கவி பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கீங்க, மச் நீடட் பவுண்டரின்னு கூட சொல்லலாம். இந்த ஓவர் மட்டும் 2 பவுண்டரி, ஒரு 6 அடிச்சிருக்காங்க ஏசிசி மரவமங்கலம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 ரன், 5 விக்கெட்டை இழந்து ஏசிசி மரவமங்கலம். அமான் வந்திருக்காரு நியூ பவுலர், அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட், பவுலர் தலைக்கு மேல, இதுவும் எக்ஸலண்டா ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கீங்க, பவுண்டரியோட துவங்கி இருக்காங்க ஏசிசி மரவமங்கலம் இந்த ஓவரை. ஒரு ரிவர்ஸ் திரும்பினாரு யார்கர் முறையில, இங்க போல்ட் எடுத்திருக்காரு. போன பால்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இங்க விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பால் நோ பால், கிரீஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பேர், சரியா தெரியாததுனால அந்த லைனை செக் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருக்காங்க நோ பால். இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட், நல்லா செட் ஆகி ஆடிக்கிட்டு இருந்த அபிக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. அந்த லைஃப் எப்படி யூஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரீ ஹிட் பால், பேட்ல சரியா பாடல, என்னால சேஃப்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட் மாதிரி ஆடினாரு, கேப்ல போயிருக்கு, அந்த ஃபீல்டரும் வந்தாச்சு. நல்ல சேவ் பின்னாடி, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க கவி பேட்ல இருந்து வந்திருக்கு. இங்க போல்ட் எடுத்திருக்காரு அகைன், திரும்பவும் செலிப்ரேட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ஓவர் ஆக்சுவலா இது 2வது விக்கெட், அந்த போல்டுல ஒரு நோ பால், இந்த போல்ட தெளிவா போட்டிருக்காரு கவி. ஆட்டம் இழக்க மணி நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. இந்த பவுலர் அம்மான் அவரை பத்தி சொல்லி ஆகணும், நிறைய டோர்னமெண்ட்ல பாத்திருக்கேன், ஒரு ஒரு பாலையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டா போடுவாரு, இவருக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருப்பாரு எல்லா கிரவுண்ட்லயும். அடிச்சிருக்காரு மணி, கையில போயிருக்கா வெளியே போயிருக்கான்னு பாக்கலாம். அங்க விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, இங்க பாருங்க, வா செம்ம என்டர்டெய்னர் உண்மையாவே அம்மான் அண்ணன். கொஞ்சம் ஜாலியா இருப்பார் எப்பவுமே, ஆன் த ஃபீல்டுலயும் சரி அவுட் த ஃபீல்டுலயும் சரி, என்னென்னமோ பண்றாரு. நல்ல பிளேயிங்க, பவுண்டரி கிடைச்சிருக்கு, அது லெக் பையா பேட்ல பட்டுச்சான்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். பவுண்டரி கிடைச்சிருக்கு, பேட்ல தான் பட்டு போயிருக்கு, பேட்ல பட்டு போச்சுன்னு சொன்ன, லெக் பை உடம்புல பட்டு போயிருக்கு. இது வரைக்கும் 7 விக்கெட்டை இழந்து 52 ரன் ஆடி இருக்காங்க, 5 ஓவர் முடிஞ்சிருக்கு ஏசிசி மரவமங்கலத்துக்கு. நியூ பவுலர் தினேஷ் வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான கடைசி ஓவர் போட ஸ்ட்ரைக்ல சிவா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு டாப் ஏஜா இருக்கு, ஃபீல்டர் தெளிவா இருக்காங்க, இங்க ஒரு செலிப்ரேஷன் போடுவார்னு நினைக்கிறேன், இல்ல பவுலிங் போட்டா மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு நினைக்கிறேன். கேட்சையும் பிடிச்சிருக்காரு, நல்ல ஷாட் இங்க அபி பேட்ல இருந்து
எங்கேயோ போயிருக்கு. போன பால் ஆறுனா இந்த பால் நாலு நினைக்கிறேன். கேப்ல போயிருக்காங்க. எக்ஸலண்டா ஆடி இருக்காரு அபி. இங்க ஆக்சுவலா ஒரு விஷயம் நடந்துச்சு. அபி ஒரு கிரீஸ் நோ பால்ல போல்ட் ஆனாரு. அந்த லைஃபை யூஸ் பண்ணி இப்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு ஏசிசி மரமங்கலத்துக்காக. லாஸ்ட் த்ரீ மோர் நல்லா அடிச்சிருக்காரு. அங்க மேன் இல்ல, ஒரு டாப்பேஜ் மாதிரி இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் பவுண்டரியில என்ன நோக்கி போயிருக்கு. ஒன் பிச்ல ஒரு பவுண்டரி. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி இரண்டு பந்து அடிச்சிருக்காரு. இந்த பாலையும் இது ஆறா? ஆறு கிடைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு ஆறு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. அபி பேட்ல இருந்து நிறைய ஸ்கோர் வருது இந்த ஓவர்ல. அதான் நான் சொன்னேன், இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சப்ப நான் சொல்லியிருந்தேன் வீடியோல, கண்டிப்பா ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறப்போ கண்டிப்பா ஒரு பேட்டர் நிறைய ஸ்கோர் வரும். அடிச்சிருக்காரு. இதையும் எங்கேயோ போயிருக்கு. எக்ஸலண்டா எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் அபி. ஸ்டார்டிங்ல நிறைய விக்கெட் இழந்தாங்க ஏசிசி மரவமங்கலம். அதுக்கப்புறமா அபி ஒரு ஆளா இந்த பக்கம் நின்று எக்ஸலண்டா மூவ் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஸ்கோருக்கு. ஆறு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. 79 ரன், 80 ரன் டார்கெட் வச்சிருக்காங்க ஸ்ரீ பாய்ஸ் டீமுக்காக ஏசிசி மரவமங்கலம். ப்ரோ நல்ல பேட்டிங் ப்ரோ, எக்ஸலண்டா ஆனீங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ இங்கே மரவமங்கலம் ஏசிசி ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே பேட் லைட் காரணம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேட் லைட் ஆயிரும், அதனால ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 80 ரன் டார்கெட் வச்சிருக்காங்க ஸ்ரீ பாய்ஸ் அணிக்காக. இந்த இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது ஃபைனல் மேட்ச். இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க 100,000, இந்த மேட்ச்சில் தோக்குறவங்க 70,000. கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ரெண்டு டீமுமே. ஸ்ரீ பாய்ஸ் அணிக்காக ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரைக்கில் தினேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. மரவமங்கலம் ஏசிசி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு சிவா, லெஃப்ட் ஆர்ம் பவுலர். வியூவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பாருங்க. கொஞ்சம் லைட் பேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிளிக் ஷாட் மாதிரி ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காங்க, இருந்தாலும் அவரையும் தாண்டி போயிருக்கு. ஒரு கல்லுல பட்டு நின்றுருக்கு. நான் பவுண்டரி நினைச்சேன், அந்த ஃபீல்டரே பவுண்டரி தான் நினைச்சிருப்பாரு. இங்க ஒரு டபுள், ஒரு டாப் ஏஜ். இங்க ஒரு எக்ஸலண்டான கீப்பர் கேட்ச் சிவா கையில. அவனு சொல்ல வந்திருந்தேன், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணணும். அப்படி கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிட்டா அந்த 80 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த ரெண்டு ஓவரை பவுலர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணி போட்டாங்கன்னா கஷ்டம்தான். தினேஷ் ஆட்டமிலுக்க கோவிந்த் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஒரு லெக் பை இங்க டாட் பால். அகைன் ஒரு கட்டர் மாதிரி போட்டார். இங்கேருந்து பார்க்குறப்பவே தெரிஞ்சிச்சு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த லயன். டாட் பால், அகைன் ஒரு லெக் கட்டர் மாதிரி போட்டிருக்காரு இந்த பாலை. டாட் பால், பேக் டு பேக் டாட் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த விக்கெட்டுக்கு அப்புறம். ஸ்டெம்பை விட்டு தள்ளி நின்று லெக் ஸ்டெம்பில் அடிக்க பார்த்தாரு, பேட்டில் படலை. அதன் காரணமாக இதுவும் டாட் பால். தீப் வந்திருக்காரு நீ பவுலர். ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு. கவி இருக்காரு அந்த இடத்துல. எக்ஸலண்டா ஒரு கேட்சையும் பிடிச்சிருக்காரு. எக்ஸலண்டா ஒரு யார்க்கர் லென்த் இங்க பிரதீப் கையில இருந்து. எக்ஸலண்டா போட்டிருக்காரு, இங்க விக்கெட் எடுத்திருக்காரு பிரதீப். ஜகா வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். கவர்ஸ்ல ஆடிட்டு ஒரு ரன் ஈஸியா ஓடுறாங்க. இங்க ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது உதயா. நல்ல பிளே இங்க, கண்டிப்பா இங்க சிங்கிள் தான் கிடைக்கும். எக்ஸலண்டா போட்டிருக்காரு இந்த பால. டாட் பால். இதோட அந்த ஓவரை முடிக்கிறாரு பிரதீப். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 4 ரன் ஆடி இருக்காங்க ஸ்ரீ பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரில் நான் ஸ்கோர் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன், இந்த ஓவரில் 2 ரன், மொத்தமாக 4 ரன். சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிவா. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவரையும் போட்டார். அகெயின் டாட்.
ரீப்ளே மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரைக்ல இது ஒரு லெக் கட்டுற மாதிரி கண்டிப்பா விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க ரன் அவுட். அக ஆட்டமிலக்க கொக்கி குமார் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு லெக் கட்டர் போடுறவர், அவருக்கு வந்து சிவா திரும்ப லெக் கட்டர் போட்டுட்டு இருக்காரு. அகெயின் டாட் பால். இந்த ஓவர்ல கடைசி பந்து, மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஆறு ரன் ஆடி இருக்காங்க ஸ்ரீ பாய்ஸ். ஓவருக்கு ரெண்டு ரெண்டு ரன் ஆடிட்டு இருக்காங்க. பிரசாத் வந்திருக்காரு நியூ பவுலர், அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான நாலாவது ஓவர். எக்ஸலண்டா போட்டிருக்காரு பாக்ஸ்ல, நல்ல ஷாட் கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா இங்க நாலு கொக்கி குமார் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி வந்திருக்கீங்க உதயா. ஒரு லோ ஃபுல் டாஸ் அங்க பிரதீப் மிஸ்ஃபீல்டு பண்ண, இங்க ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. சூப்பரா போட்டிருக்காரு இந்த பால்ல, ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. டாட் பால், நல்ல ஷாட் பட்டார்னு அடிச்சாரு ஸ்ட்ரெயிட் திசையில. ஒரு ஆறு போயிருக்காங்க, முதல் ஆற பதிவு பண்றாங்க ஸ்ரீ பாய்ஸ். நாலு விக்கெட்டை இழந்து 17 ரன் ஆடி இருக்காங்க ஸ்ரீ பாய்ஸ் அணி. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, அஞ்சாவது ஓவரை போட வந்திருக்காரு பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலண்டா போட்டிருக்காரு இந்த பால. அவரே பிடிப்பார் நினைக்கிறேன், இல்ல ஒன் பிச்ல புடிச்சிருக்காரு. டாட் பால், ஒரு லோ ஃபுல் டாஸ், கேப்ல போகுதான்னு பார்க்கலாம். பிரசாத் இருக்காரு அங்க, பவுண்டரி போயிருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ் இங்க, ஒரு சிங்கிள். டாட் பால் டவுன் த விக்கெட், இறங்கி போய் ஆட பார்த்தாரு கொக்கி குமார். டாட் பால் கிடைச்சிருக்கு. கவி வந்திருக்காரு லாஸ்ட் ஓவரை போட, அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 23 ரன் ஆடி இருக்காங்க. கமிட்டியிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆறு பாலுக்கு 60 அடிக்கணும் அப்படின்னு. மேட்ச் கிட்டத்தட்ட ஏசிசி மரவங்களும் சிவகங்கை மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். டாட் பால், இங்க மேட்சை வின் பண்ணிருக்காங்க ஏசிசி மரவமங்கலம் சிவகங்கை. நல்ல மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இந்த மேட்ச்ல அபி ஏசிசி மரவமங்கலம் டீமுக்காக எக்ஸலண்டா ஒன் மேன ஆடிட்டு இருந்தாரு. அபி, அபி ப்ரோ, அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சிடலாம். ப்ரோ எக்ஸலண்டா விளாண்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி ப்ரோ உங்க இதுல ஃப்ரண்ட்ல வந்த நிறைய பேட்ஸ்மேன், நல்லா ஆடக்கூடிய நிறைய பேட்ஸ்மேன்ஸ், விக்கெட்ஸ் இயர்லியரா போச்சு நிறைய விக்கெட்ஸ், அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நீங்க விக்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம், நீங்க என்ன நினைச்சீங்க அந்த டைம்ல? கடைசி ரெண்டு ஓவர் வந்து நியூ பவுலர்ஸ் தான், நல்லா பெருசா நான் பின்னாடி வர டவுன் தான். ஓகே, பின்னாடி கவி இறக்கி விட்டு சேஃபா ஆட்டாங்க. லாஸ்ட் ரெண்டு ஓவர்ல அடிக்கிறதுனால ஈஸியா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, கரெக்டான டைமிங்ல உங்களுக்கு ஒரு கிரீஸ் ஸ்னோபால் போட்டு நீங்க ஆக்சுவலா விக்கெட் ஆயிட்டீங்க. அந்த டைம்ல அப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, எட்டாவது பரிசு வழங்கிய அண்ணன் பி பிரேம்குமார் எம்ஏ மாவட்ட தலைவர் தொழில் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி திருப்பத்தூர். எட்டாவது பரிசு ஆம்பூர். எட்டாவது பரிசு எய்த் பிரைஸ் வாணியம்பாடி. அண்ணன் கேட்டதுமே இல்லன்னு சொல்லாம உடனே இந்த ஆறாவது பரிசு கபில் ஜி கபில் வீரப்பிரபா.
அடுத்ததாக நன்றி நன்றிண்ணா. சிறப்பா விளையாடி 6 ஓவருக்கு 91 அடிச்சாங்க. 6க்கு 6 அடிக்கணும், அது ஒரு சிறந்த பவுலர் போட்டு அது அந்த ஓவரில் 2 ரன் கொடுத்து ஒரு பேட் லக் தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் ஜேடி குரூப் அணியினருக்கு. நன்றி. இந்த 3வது பரிசை வழங்க திருப்பத்தூர் அவர்களுக்கு திருச்சான அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஞ்சித் அவருக்கு பதிலாக அவர் தான் நிக்க வச்சார் 6 ரன். அதுவும் ஒரு பெரிய டீம் வந்து 6 ரன்னுக்கு நிக்க வச்சாரு. சிறந்த ஒரு பவுலர் பிரதீப் கங்கராஜுலேஷன். அதை வழங்குபவர் பெஸ்ட் பவுலருக்கான கோப்பையை வழங்குபவர் 777 அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் எம் புரட்சி பைனான்ஸ். இப்ப பைனல் மரவமங்கலம் முதல் முறையாக திருப்பத்தூர் மண்ணில் கால் பதித்து முதல் பரிசையும் பதித்துள்ளனர் மரவமங்கலம் ACC அணியினர். இந்த பந்தாட்சியருக்கான சிறப்பு பரிசு சாரா ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர்கள் வந்திருக்காங்க. இவர்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளூர் கிரிக்கெட் நம்ம தான் எப்பவும் சால்வ் போடுவோம். அவர்கள் திருப்பதி அவர்களுக்கு சிறப்பு போடுவாங்க. இப்ப நண்பரே சால்வ் போடு. எம் திருப்பதி அவர்கள் திருப்பதி முருகன் V3 டெக்னாலஜி 777 கோப்பை வழங்குபவர் திருப்பதி முருகன் எம் திருப்பதி முருகன். 3வது பரிசுக்கான கோப்பையை வழங்கியவர் ஏ பிருத்திவிராஜ் ஜுவல்லர் திருப்பதி ACC மரவமங்கலம் முதல் பரிசு பிரசாத் நல்ல ஒரு மட்டை பந்து மட்டை வீச்சு பந்து வீச்சு பிரதீப். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.